முன்பெல்லாம் நான் யூடியூப் சேனல் ரெகுலராக பார்க்கிறேன் என்று சிலர் கூறுவார்கள் ஆனால் தற்பொழுது நிறைய பேர் நான் யூடியூப் சேனல் வைத்திருக்கிறேன் என்று கூறுவது அதிகரித்து வருகின்றது இது உண்மையில் ஆரோக்கியமான சமூகத்திற்கு ஒரு நல்ல அடித்தளத்தை அமைத்துக் கொடுக்குமா நம்மாலும் ஒரு சேனலை உருவாக்க முடியும் என்ற வகையில் இளைஞர்கள் தன்னம்பிக்கை பெற்று வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவார்களா அல்லது பின்னேற்றம் அடைவார்களா எல்லாவித வசதிகளும் கூடிய ஒரு லேட்டஸ்ட் ஸ்மார்ட்போன் வைஃபை இணைப்பு ஒரு எடிட்டிங் ஆப் இருந்தால் போதும் யூடியூப் சேனல் தொடங்கிவிடலாம் என்கின்ற நிலைதான் தற்பொழுது ஆன்மீகம் ஜோதிடம் மருத்துவம் சமையல் சட்ட விதிகள் பற்றிய விழிப்புணர்வுகள் சினிமா செய்திகள் அரசியல்வாதிகளை பற்றி நடிகைகள் மற்றும் நடிகர்கள் கிண்டலடிக்கும் மீம்ஸ்கள் என்று சுவாரஸ்யமான விஷயங்களை தந்துவிட்டால் இல்லத்தரசிகள் முதல் குழந்தைகள் வரை இந்த சேனலுக்கு நேயராகி விடுகிறார்கள் டிவி சேனலை ஆரம்பிக்க வேண்டும் என்றால் கோடி கணக்கில் முதலீடு வேண்டும் அரசியல் செல்வாக்கு வேண்டும் அதை முறைப்படி பதிவும் செய்ய வேண்டும் ஆனால் யூடியூப் சேனலுக்கு அப்படி இல்லை அதனால் தான் யார் வேண்டுமானாலும் இதனை ஆரம்பித்து விடுகிறார்கள் ஒருவர் அப்டேட் செய்யும் வீடியோவை எந்த அளவுக்கு வியூவர்ஸ் பார்க்கிறார்களோ அந்த அளவுக்கு அவர்களுக்கு வருமானமும் கிடைக்கிறது நல்ல விஷயங்களை பதிவிடும் பொழுது தானாகவே வியூவர்ஸ் கூடிவிடுவார்கள் எனவே இந்த பார்வையாளர்களின் எண்ணிக்கை தான் யூடியூப் சேனல் நடத்துபவர்களின் ஒரே குறி ஆனால் அவைகளுக்கு நீண்ட காலம் உழைத்திட வேண்டும் சில அல்லது பல வருடங்கள் கூட ஆகலாம் ஆனால் குறுக்கு வழியில் வெகு விரைவில் பார்வையாளர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டும் என்பதற்காக பலர் தரம் தாழ்ந்த வீடியோக்களை பதிவிடுவது இப்பொழுது அதிகரித்து வருகின்றது எந்த ஒரு சமூக பொறுப்புணர்ச்சியும் இல்லாமல் ஏராளமான ஆபாசம் கலந்த வீடியோக்கள் யூடியூபில் வலம் வந்து கொண்டுதான் இருக்கின்றன அவைகளில் எப்பொழுதாவது பிரச்சனைகள் வரும்பொழுது சிலர் துணிச்சலாக காவல்துறையில் புகார் கொடுக்கும் பொழுது நடவடிக்கை எடுக்கப்படுகின்றது அப்படித்தான் இப்போதும் ஒரு யூடியூப் சேனல் சிக்கியுள்ளது சென்னை டாக் என்பது அந்த யூடியூப் சேனல் பெயர் இருபது எப்படி போனது என்று பெசன்ட் நகர் பீச்சில் இளம் பெண்களிடம் பேட்டி எடுத்துள்ளனர் அதில் ஒரு பெண்ணிடம் பேசியது மிகவும் ஆபாசமாக இருந்ததாக பெசன்ட் நகரை சேர்ந்த லட்சுமி என்பவர் அந்த யூடியூப் சேனல் குழுவினர் மீது போலீசில் புகார் அளித்துள்ளார் அதன் பெயரில் தான் நடவடிக்கை எடுக்கப்பட்டு பரபரப்பாக பேசப்பட்டு அந்த யூடியூப் சேனல் தற்போது தடை செய்யப்பட்டுள்ளது அந்த யூடியூப் சேனலை ஏழு கோடி பேர் பார்த்துள்ளனர் சற்று எண்ணி பாருங்கள் தமிழ்நாட்டின் ஜனத்தொகையை விட இது அதிகம் இப்பொழுது கூட ஒரு பெண் துணிச்சலாக காவல்துறையில் புகார் கொடுக்காமல் இருந்திருந்தால் அந்த யூடியூப் சேனல் தொடர்ந்து ஆபாசமான நிகழ்ச்சிகளை ஒளிபரப்பு கொண்டுதான் இருந்திருக்கும் சமீபத்தில் அவர்கள் வெளியிட்ட வீடியோவில் பெண்களின் அந்தரங்கம் பற்றியும் காதல் அனுபவம் பற்றியும் பல பெண்கள் பேட்டி கொடுத்திருந்தனர் சில பெண்கள் தங்களது முதலிரவு அனுபவம் பற்றியும் ஆண் நண்பர்களுடன் பழகுவது பற்றியும் கூட பரபரப்பான கருத்துக்களை இந்த பேட்டியில் வெளியிட்டனர் தங்களது இந்த பேட்டி யூடியூப் சேனலில் சேனலில் வெளிவரப்போகிறது என்பது கூட தெரியாமல் சில அப்பாவி பெண்கள் பேட்டி கொடுத்து சிக்கலில் மாட்டிக்கொண்டனர் இந்த செய்தியை படிக்கும் பொழுது மனசெல்லாம் உண்மையில் வலிக்கின்றது கோபம் கோபமாகவும் வருகிறது ஒரு பொது இடத்தில் ஒரு நபர் கேமராவுடன் நின்று கொண்டு நம்மை படமெடுத்துக் கொண்டிருக்கிறார் மற்றொருவர் நம்மிடம் மைக்கை நீட்டி நம்மிடம் சில கேள்விகளை கேட்கிறார் அது தொலைக்காட்சியிலோ அல்லது ஏதாவது ஒரு வலைதளத்திலோ வெளிவரும் என்பது நிச்சயமாக அந்த பெண்களுக்கு தெரிந்திருக்கும் அதன் பிறகும் விட்டில் பூச்சிகளைப் போல நம்மீது அவமானத்தை பூசிக்கொள்வது ஏனோ தெரியவில்லை முட்டால் பழிவாங்க துடிப்பான் புத்திசாலி மன்னித்து விடுவான் அதிபுத்திசாலியோ அந்த இடத்திலிருந்து விலகி விடுவான் இதைவிட இன்னும் சுலபமாக புரியும்படி கூறுகின்றேன் யானை கம்பீரமாக நடைபோட்டுக் கொண்டு வந்து கொண்டிருக்கின்றது எதிரில் ஒரு பன்றி சேரும் சகதியுமாக வருகின்றது அப்பொழுது அந்த யானை அந்த இடத்திலிருந்து சற்று விலகி நிற்கின்றது அப்படி என்றால் என்ன அர்த்தம் அந்த பன்றியை பார்த்து யானை பயந்து விட்டதாக அர்த்தமில்லை நம் பெரியோர்கள் துஷ்டனை கண்டால் தூர விலகு என்பதைப் போல யானை விலகிவிட்டது இது போன்ற அங்கீகாரமில்லாத நபர்களுக்கு

இத்தனை காலமாக காவல்துறையின் கண்களில் மண்ணை தூவி சமூக ஆர்வலர்களின் பெற்றோர்களின் மனதில் வேதனையை அதிகப்படுத்தி பெண்களை தவறாக உபயோகப்படுத்தி பணம் சம்பாதிப்பதற்காக அல்லவா இதற்கெல்லாம் என்ன காரணம் போதிய விழிப்புணர்வு பெண்களிடம் இல்லாததுதான் ஒரு பெண் நினைத்தால் எதையும் சாதிப்பாள் என்று சொல்வார்கள் உண்மைதான் பெண்ணின் வைராக்கியம் என்பது ஆணை விட வலியது உடல் ரீதியான உறுதியில் ஆண் வலியவன் என்றால் மன ரீதியான உறுதியில் பெண் வலியவள் இந்த தேசத்தை கட்டியமைக்க போராடிய பல்வேறு சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு பின்னால் ஒரு பெண்ணின் மன உறுதி இருக்கிறது என்றால் அது மிகையல்ல தற்கால சூழலில் பெண்களுக்கு எதிரான குற்றச்சம்பவங்கள் அதிகரித்து வரும் சூழலில் பெண்களின் மனரீதியான வலிமையை அதிகரிக்க முற்பட வேண்டும் உடல் கொண்ட ஆணை விட மன உறுதி கொண்ட பெண் சிறப்பு மிக்கவள் தாயாக மனைவியாக தங்கையாக மகளாக என்று நம் உறவின் அனைத்து பகுதியிலும் நீக்கமற நிறைந்திருப்பவர்கள் பெண்கள் ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கு பின்னாலும் ஒரு பெண் இருப்பால் என்பது நிதர்சனமான உண்மையாக இருந்தாலும் தற்பொழுது ஒவ்வொரு பெண்ணின் தோல்விக்கு பின்னாலும் சில சேனல்கள் வலைதளங்களும் அடிப்படை காரணங்களாக அமைந்து விடுகின்றன என்பது வருத்தம் தரக்கூடிய ஒரு உண்மையாகும் இதற்கெல்லாம் என்னதான் காரணம் போதிய விழிப்புணர்வு பெண்களிடம் இல்லாததுதான் முக்கியமான காரணம் ஒரு பெண் நினைத்தால் எதையும் சாதிப்பாள் என்று சொல்வார்கள் மறுப்பதற்கில்லை பெண்கள் ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நம் வாழ்க்கை துணை நம் வாழ்க்கையில் ஒரு சிறந்த நண்பர் போன்றவர்களை தேர்ந்தெடுப்பதற்கு முகநூல் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் போன்ற பல வகையான வலைதளங்கள் முழுமையான பாதுகாப்பானது அல்ல அதற்காக நான் அவைகளை பயன்படுத்த வேண்டாம் என்று கூறவில்லை எச்சரிக்கை உணர்வு தேவை என்றுதான் கூறுகின்றேன் எந்த மாதிரியான நபர்களோடு வலைதளத்தில் நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம் என்பதில் தெளிவாக இருக்க வேண்டும் மேலும் இணைய வன்முறைகளுக்கு எதிரான சட்டங்கள் குறித்தும் முழுமையாக தெரிந்து வைத்திருத்தல் இந்த சூழ்நிலையில் மிக மிக அவசியம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நமது நாட்டில் பாலியல் வன்முறைக்கு எதிரான சட்டங்கள் கடுமையாக உள்ளன ஆனால் அது குறித்து விழிப்புணர்வு மட்டும் ஏனோ இல்லை இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் தகவல் தொழில்நுட்ப சட்டம் பிரிவு அறுபத்தி ஏழு மற்றும் அறுபத்தி ஏழு ஏ இரண்டு பிரிவுகளும் ஆபாச வீடியோக்கள் எடுப்பது இணையத்தில் ஆபாசமாக பேசுவது ஆகியவற்றை தடுப்பதற்கான சட்டங்கள் பிரிவு அறுபத்தி ஆறின் படியும் இவை தண்டனைக்குரிய குற்றங்கள் ஐ பி சி முன்னூற்று ஐம்பத்தி ஒன்னின் படி பெண்களை அடித்து துன்புறுத்துவது குற்றமாகும் ஐபிசி பிரிவு முன்னூற்று ஐம்பத்தி நாலின்படி ஒரு பெண்ணின் கண்ணியத்தினை குலைப்பதற்காக உள்நோக்கத்தோடு பெண்ணின் மீது குற்ற நடவடிக்கைகளை எடுப்பது குற்றமாகும் ஐபிசி முன்னூற்று ஐம்பத்தி ஏழின்படி ஒரு பெண்ணை சட்டவிரோதமாக அடைத்து வைப்பது சட்டப்படி குற்றம் என்கின்றது பிரிவு முன்னூற்று அறுபத்தி இரண்டு ஒரு பெண்ணை தவறான நோக்கத்திற்காக தூண்டிவிட்டு ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு கூட்டி செல்வது குற்றம் என்கிறது இன்டீசென்ட் நைன்டீன் எயிட்டி சிக்ஸ் பெண்களை நாகரீகமற்ற முறையில் புகைப்படம் எடுப்பது நிர்வாணமாக அல்லது அறை நிர்வாணமாக வீடியோ எடுப்பதோ ஓவியமாக வரைந்து இன்னொருவருக்கு அனுப்புவதோ சட்டப்படி குற்றம் என்கிறது இந்திய தண்டனை சட்ட பிரிவு இருநூற்றி நான்கு ஆபாசமாக பேசுதல் பிரிவு முன்னூற்று ஐம்பத்தி நாலு பெண்களை தொடர்ந்து தொந்தரவு செய்தல் பிரிவு ஐநூற்று ஒன்பது பெண்ணை பொது இடங்களில் அவமானப்படுத்தும் வகையில் கேள்வி கேட்டல் பிரிவு ஐநூற்றி ஆறு மிரட்டுதல் மற்றும் பெண்கள் வன்கொடுமை சட்டம் என வெவ்வேறு பிரிவுகளின் கீழ் ஒருவர் கைது செய்யப்பட்டால் தண்டனை கடுமையாக இருக்கும் குற்றங்கள் நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்பட்டால் ஏழு முதல் பத்து ஆண்டுகள் வரை சிறை தண்டனை கிடைக்கும் இன்றைய நவீன சமூக ஊடகங்கள் பெண்களுக்கு பாதுகாப்பானதாக இல்லை அதனால் நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கும் சமூக வலைதளங்கள் பற்றின முறையான விழிப்புணர்வு அதில் ஏதேனும் சிக்கல் ஏற்பட்டால் தொழில்நுட்ப மற்றும் சட்ட ரீதியாக அந்த சிக்கல்களிலிருந்து எப்படி மீண்டு வருவது என்றும் அறிந்திருக்க வேண்டியது மிகவும் அவசியம் பேஸ்புக் வழியாக நட்பு வட்டத்தினை உருவாக்கும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும் நமக்கு முற்றிலும் அறிமுகமில்லாத புதிய நபர்களோடு பழக ஆரம்பிக்கும் போதுதான் சிக்கல்கள் உருவாகின்றன தேவையில்லாத ஆப்களை அலைபேசியில் பதிவிறக்கம் செய்வதை முதலில் தவிர்க்க வேண்டும் இது போன்ற நபர்கள் முதலில் டீசென்டாக கண்ணியமான உரையாடல்களுடன் தொடங்குவர் இறுதியில் செக்ஸ் சாட்டிங் என்ற நிலைக்கு மாறிவிடும் எனவே ஆண்கள் பாலியல் ரீதியான உரையாடலை துவங்கும் பொழுதே பெண்கள் உஷாராகிவிட வேண்டும் முகநூல் யூடியூப் கூகுள் ஆகியவற்றில் புகைப்படங்கள் அல்லது வீடியோக்களை தவறாக பதிவிட்டிருந்தால் அதை நீக்குவதற்கு பல வழிகள் இருக்கின்றன இமேஜ் ரிமூவல் ப்ராசஸிங் மூலமாக ஆபாசமாக பதிவிட்டுள்ள புகைப்படங்களை நீக்கிவிட முடியும் கூகுள் வலைதளத்தில் ரிவர்ஸ் இமேஜ் ப்ராசஸர் பயன்படுத்தி எந்தெந்த வலைப்பகுதிகளில் புகைப்படங்கள் பகிரப்பட்டுள்ளது என்பதை அறிந்து அதை நீக்கிவிட இயலும் யூடியூபில் காப்பிரைட் படிவத்தினை சமர்ப்பித்தால் வீடியோ அகற்றப்படும் ஆபாச வீடியோக்கள் என்று சொல்லக்கூடிய ஆபாச வலைதளத்தில் அபியூஸ் ரிப்போர்ட்டிங் ஃபார்ம் என்று ஒரு படிவம் உள்ளது அந்த படிவத்தில் இது என்னுடைய அனுமதி இல்லாமல் என்னை பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கி பதிவேற்றப்பட்டுள்ளது என்று தெரிவித்தால் அந்த காணொளி அகற்றப்படும் இதனை சரியாக செய்ய தெரியவில்லை என்றால் அதற்கென்று சைபர் கிரைம் பிரிவு உள்ளது முகநூல் ட்விட்டர் போன்ற நிறுவனங்களுக்கும் இதில் பொறுப்பிருக்கின்றது ஆபாச வீடியோக்கள் வெளியிடுதல் போன்ற குற்றங்கள் முகநூலில் நடக்கும் பொழுதே அதனை கண்டறிந்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் சினிமா தொலைக்காட்சி போன்ற ஊடகங்களை கட்டுப்படுத்த சென்சார் போன்ற அமைப்புகள் உள்ளன ஆனால் யூடியூப் சேனலை கட்டுப்படுத்த எந்த அமைப்பும் இல்லை இதனால் புற்றிசலாக பெருகியுள்ள யூடியூப் சேனல்களில் ஆபாசம் கொடிகட்டி பறப்பதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன இவையும் பாலியல் குற்றங்கள் அதிகரிக்க காரணிகளாகவே அமைந்துவிடுகிறது இதற்கு தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டிய பொறுப்பு அரசுக்கு உள்ளது நாம் அரசை மட்டும் குறை கூறாமல் ஒரு கூட்டு முயற்சியாகவே இதை எதிர்கொள்ள தயாராக வேண்டும் பெற்றோர்கள் சமூக ஆர்வலர்கள் முக்கியமாக மகளிர் அமைப்புகள் இந்த புற்றீசல் போல் கிளம்பியிருக்கும் வலைதள சேனல்களை அறவே வேறருக்கு முழுமையாக முயற்சி செய்திட வேண்டும் வாருங்கள் ஒன்று சேர்வோம் நன்றே செய்வோம் அதையும் இன்றே செய்வோம் மீண்டும் இன்னும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி